Hello friends, welcome to Prabhas Designs. In the video, I have been asking a blouse marking video. I have been asking a blouse marking video. I will show you the blouse normal silk cotton blouse. Silk cotton blouse, how to mark it. First, we will take the back side. Blouse, back side portion correct. Back height evlo venum paathukonom appo back height 14 and half venumna thayilukku 2 inch add panikenom thayilukku 2 inch add pannittu vara answer nama inda edathila eduthukonom first choice ipo inda blouse la alavu paathina 14 and half varudhu plus 2 inch seithona 16 and half plus 2 inch edukku seikkronna inga thuniya madichi nama thaichu finishing kudukkuradhukaga adhanaala nammalku enna alavu varudho adoda plus 2 inch add panni mark பண்ணிக்கணும் இல்ல துணி பாத்தீங்கன்னா first நான் துணியை டபுளா மடிச்சு போட்டுர்க்கேன் கரபாகம் அந்த சைடு இருக்கிற மாதிரியும் மடிப்பு ஏன் பக்கம் இருக்கிற மாதிரியும் மடிச்சு போட்டுர்க்கேன் மடிச்சு போட்ட பிறகு பேக் வயரம் 14 and half plus 2 inches 16 and half mark பண்ணிக்கிறேன் mark பண்ணிட்ட பிறகு கழுத்து அகலம்ன்றது இந்த போஷன் இப்போ இந்த ப்ளௌஸ்ல பாத்தீங்கன்னா கழுத்து அகலம் எவ்வளவு இருக்குன்னா கழுத்து அகலம் 6 இருக்குன்னா நம்ம கழுத்து அகலம் 3 இன்சஸ் வர்க் பண்றதுக்கு 3 இன்சஸ்ல வர்க் பண்ணனும் ஒரு நார்மலா 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கழுத்து அகலம் 3 இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும் ஒரு நல்ல பிராடா இருக்காங்க கொஞ்சம் பிராடா வேணும்னுக்கு ஒரு சிலர் நல்ல விரிச்சு போடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு 3.5 எடுத்துக்கலாம் இல்ல நார்மலா 3 இன்சஸ் எடுத்தாலே கரெக்டா இருக்கும் இங்க எடுத்துக்கணும் இந்த கழுத்து அகலம் நார்மலா 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 3 இன்ச் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் நல்ல குண்டா இருக்காங்க பிராடா வேணும்னு கேக்குறவங்களுக்கு கழுத்து அகலம் 3.5 இன்ச் வைக்கலாம் நார்மலா 3 ல இருந்து 3.5 குள்ள நிறுத்துனீங்கனா கழுத்து அகலம் உங்களுக்கு ரொம்ப மாறாது நீட்டா அழகா வரும் கரெக்டா இருக்கும் அதனால இப்போ இங்க கழுத்து அகலம் 6 ன்றும்போது நம்ம மடிச்சு எடுத்தோம்னா 3 இன்சஸ் கரெக்டா இருக்கும் அதனால 3 இன்சஸ்க்கு மார்க் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா neck deep back neck நமக்கு எவ்வளவு டீப் வேணும்னு பார்க்கணும் டீப் நமக்கு எவ்வளவு வேணும் 8 and half inches இதுல இருக்கு 8 and half inches வேணும்னா அப்படியே 8 and half கொடுத்துக்கலாம் எனக்கு இப்போ இதுல இருக்கதோட ஒரு 1/2 இன்ச் இறக்க வேணும்னா நான் 9 inches எடுத்துக்கறேன் 9 inches க்கு மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் கரெக்ட்டா வர மாதிரி neck ஷேப் வரையணும் நம்மளுக்கு என்ன neck shape வேணுமோ neck shape கரெக்ட்டா கொடுத்துக்கணும் இதெல்லாம் ரவுண்ட் neck யூ neck வேணா யூ neck வரையிக்கலாம் இல்ல பானை neck shape வேணா பானை neck shape வச்சு வரையிக்கலாம் உங்களுக்கு என்ன neck shape வேணுமோ அந்த neck shape கரெக்ட்டா இந்த அகலத்துல இந்த ஹைட்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வரும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்ட பிறகு நம்மளோட பேக் வயரம் உங்களுக்கு தேவையான வயரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 14 and half inches அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஃபுல் ப்ளௌஸ் பே வர்க் பண்ணனும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மார் எடுத்துட்டு ப்ளௌஸ் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டு பேக் போஷனை கரெக்ட்டா இந்த ஷோல்டர் பார்ட் வர இடத்துல கரெக்ட்டா வெச்சிக்கணும் கரெக்ட்டா வெச்சிட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட இங்க மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இந்த அக்குல் பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கீழ இந்த பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் கரெக்ட்டா ஜாயின் பண்ணி விட்டுறணும் நெக்ஸ்ட் இந்த அக்குல் பாயிண்ட நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட கரெக்ட்டா ஜாயின் பண்ணி விட்டுறணும் நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் பாயிண்ட் வச்சதுக்கு கரெக்ட்டா இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் லைட்டா கர்வா ரெடி பண்ணிக்கணும் இது அக்குல் போஷன் அந்த லைட்டா கர்வா வர மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஃபுல் ப்ளௌஸ் வர்க் கேட்டாங்கனா நீங்க இந்த இடத்துல neck line ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடம் எல்லாமே நீங்க கவர் பண்ணீங்கனா ஃபுல் ப்ளௌஸுமே வர்க் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் தைக்கிறதுக்காக எடுத்துப்பாங்க மார்க்கிங்க்கு இது இந்த அளவு உங்களுக்கு தேவையான அளவு
நெக்ஸ்ட் ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்கலாம். நம்ம பேக் எந்த ஒரு சைடு போட்டோன்னா அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். ஸ்லீவ் லென்த்து 5.5 இன்ச்சஸ்ன்னா தையலுக்கு ஒரு 1 இன்ச் அல்லது 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம், கம்மியாக மட்டும் விட்டுறக்கூடாது. அதனால் 5.5 போது நான் 7.5 எடுத்துக்கிறேன். 7.5 எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது தையலுக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். தையலுக்கு போக மீது மேலே வர இடத்துல லைன்ஸ் போட்டிருக்கேன். லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் போர்ஷனை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங்காக மடிச்சுக்கணும். கரெக்டாக மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டு தெரியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு ஃப்ளவர், ஒரே ஒரு மேங்கோ வைக்கிறோன்னா கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வரும். நீங்கள் சென்டர் பண்ணாமல் சைடில் வச்சிங்கன்னா சைடில் வந்துடும். அதனால் நீங்கள் நம்மளோட ப்ளவுஸு கரெக்டாக நாளாக மடிச்சுட்டு எந்த இடம் வருதோ அந்த இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு, சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்ட பிறகு நம்மளோட கையோட சுற்றளவு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.75 வருது. நம்ம ஒரு 1/4 இன்ச் கம்மியாக எடுத்தாலும் இன்னொன்று தப்பு இல்லை, அது உள்ளே போகிற அளவு தான். அதனால் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணதில் இந்த பக்கம் ஒரு 5.5 இன்ச்சஸ், அந்த பக்கம் ஒரு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் மாதிரி நம்ம லைன்ஸ் கொடுக்கணும்னா கரெக்டாக இந்த அளவில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லீவுக்கு கீழே பார்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு மேங்கோவோ ஃப்ளவரோ கரெக்டாக இந்த சென்டரில் வச்சிங்கன்னா கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போது நீங்கள் ஃபுல் ஸ்லீவுமே உங்களுக்கு ஒர்க் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, ஸ்லீவை இப்படி போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் இந்த அக்குள் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை மறுபடியும் இப்படி எடுத்து போட்டுட்டு இதில் இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக மார்க் பண்ணிட்ட பிறகு இந்த போர்ஷன் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் மேடுக்கு வரைஞ்சிக்கணும். ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு லைட்டாக பள்ளமாகவும் வரையணும். இந்த பல்ல வர போர்ஷனு ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ ஃபுல் ஸ்லீவுமே உங்களுக்கு ஒர்க் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து அழகாக வரும். இது மேலே இருக்கிற இது லெஃப்ட் சைடு உள்ள ஸ்லீவு, கீழே இருக்கிற கிளாத்து ரைட் சைடுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் போர்ஷன் வரைஞ்சிட்டோம். ஒரு சைடு இல்லை ஸ்லீவ் போர்ஷன் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வேணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு முதல்ல ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அளவு துணி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். சில பேர் 80 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு லாங் ஸ்லீவ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் லாங் ஸ்லீவ் கொடுத்துட்டு பேக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு இடையிலன்ட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட்டில் அந்த தையலோடய சேர்த்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கணும். 12.5 வருதுன்னா நம்மளுக்கு கைக்கு இந்த இவ்வளோ அளவு தேவைப்படுது, பேக்குக்கு இந்த அளவு தேவைப்படுது. அதை போக மேலே அளவு 12.5 இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சொல்ல போகிறோம் ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கம்மியாக மட்டும் ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ 12.5 ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து அகலம் இங்கே என்ன அளவு எடுத்தோமோ, 3 இன்ச்சு எடுத்தோன்னா இங்கே கழுத்து அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கணும். இங்கே 3.5 எடுத்தோன்னா இங்கேயும் 3.5 எடுத்துக்கணும். பேக்கில் நம்ம எவ்வளோ கழுத்து அகலம் வைக்கிறோமோ
same கழுத்து அகலமே இருந்தா ஃப்ரண்ட்லி வைக்கணும் அப்புறம் ஃப்ரண்ட் neck டீப் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரண்ட் neck டீப் 5 and half உங்களுக்கு அதனால என்ன அளவு வேணுமோ அந்த அளவு அப்படியே எடுத்துக்கணும் neck பொறுத்த வரைக்கும் என்ன चेंजेसமே கொடுக்க கூடாது back ல எவ்வளவு neck வேணுமோ same அளவு எடுத்துக்கணும் front ல என்ன neck அளவு வேணுமோ அதே அளவு same அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த பாயிண்டோ வரக்கு வர மாதிரி கர்வ் கொடுத்துக்கணும் ஃபோர்க்கு நீங்க நம்ம வரைஞ்ச லைன் மேலயே chain stitch போட்டு அடுத்தடுத்து வர்க் ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா front portion அழகா நீட்டா வந்துரும் ஆரி ஒர்க் கத்துக்கிறதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை அதனால தான் உங்களுக்கு ப்ளௌஸ் மார்க்கிங்க்கு கிளாஸ்லயே நான் சொல்லி கொடுத்துருவேன் ப்ளௌஸ் மார்க்கிங் பண்ணிட்டு வர்க் பண்ணிட்டு கடையில் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் நார்மல் ப்ளௌஸில் எப்படி நார்மல் சில்க் காட்டன் ப்ளௌஸில் எப்படி மார்க்கிங் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்